ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை பார்க்குற எல்லாருக்கும் வெல்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பியில் ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் போஸ்ட்டில் ரிசல்ட்ஸ் வந்து ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஸ்டேஜ்க்கு யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ என்ன புது நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஷார்ட் லிஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து சில சேஞ்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிசம்பர் லாஸ்ட்டில் நடக்க இருந்த ஏஎல்பி டெக்னீஷியன் போஸ்ட்டோட செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமையும் போஸ்ட்மான் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றின நோட்டிஃபிகேஷன் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து 2/11/2018 அப்போ வந்து ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இதில் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இப்போ எல்லாத்தையுமே வந்து திரும்ப ரிவைஸ் பண்ண போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதனால் வந்து ஃப்ரெஷ் ரிசல்ட் வந்து 2/12/2018 அப்போ ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேஜ் ஒன்னோட ரிசல்ட்டையே 2/12/2018 அப்போ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுனால செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் வந்து போஸ்ட்மான் பண்ணியிருக்காங்க. அதாவது நெக்ஸ்ட் மந்த் 2019 ஜான்வரியில் 21/22/23 இந்த 3 நாளுக்கு மாற்றி ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது கூடவே உங்களுக்கு எவ்வளோ நேரம் எக்ஸாம் நடக்கும், செக்ஷன் வைஸ் மார்க்ஸ் எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பார்ட்டாக நடக்கும். பார்ட் ஏ வந்து 1.5 மணி நேரம் 90 மினிட்ஸ், இதில் வந்து 100 questions இருக்கும். நெகட்டிவ் மார்க்கிங் வந்து 1/3 marks, அதாவது 0.33 marks வந்து ஒரு மார்க்கில் குறையும். செக்ஷன் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ பார்ட் ஏயில் வந்து மேக்ஸ் இருக்கும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், அப்புறம் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதில் மேக்ஸ் வந்து 25 questions, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 25 questions, இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு மார்க் ஃப்ரெண்ட்ஸ். பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் 40 questions இருக்கும், 40 marks. ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் 10 questions இருக்குது, 10 marks, டோட்டலாக 100 marks ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்ட் பி வந்து 1 மணி நேரம் தான் நடக்கும், இதில் வந்து 75 questions இருக்கும், இதுலேயுமே வந்து 1/3 marks வந்து கம்மியாகும். ஸோ இதில் வந்து என்ன மேட்டர் அப்படின்னா, இந்த பார்ட் பி வந்து ட்ரேடு, நீங்கள் என்ன ட்ரேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம்ஸ்க்கு அதுலேருந்து தான் எடுப்பாங்க. உங்களுக்கு அந்த சிலபஸ் தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன ட்ரேட் எடுத்திருக்கீங்களோ அது என்ன நேம்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சிலபஸோட லிங்க்கை உங்களுக்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து போட்டு விடுறேன். இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்குமே வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், கிளிக் பண்ண உடனே டவுன்லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டோட்டலாக செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் வந்து 2.5 hours நடக்கும். இந்த மாதிரி ரீசன்ட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.